சங்கீதம் 119 அதிகாரம் 129 136 வரை. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும் மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. எபிரேயர் 1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வே போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போகும், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா? புலம்பல் 3:40-66 வரை. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர், தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். ஜபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உமை மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவறுப்பும் ஆக்கினீர். எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள். திகிலும் படுகுழியும் பாழ்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. என் ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டி நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல்
ஓய்வின்றி சொரிகிறது. என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரின் நிமித்தமும் என் கண் என் ஆத்துமாவுக்கு நோவுண்டாக்குகிறது. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியை போல வேட்டையாடினார்கள். காவற்கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது. நாசமானேன் என்றேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். என் பிராணனை மீட்டு கொண்டீர். கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர். என் நியாயத்தை தீரும். அவர்களுடைய எல்லா குரோதத்தையும் அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். கர்த்தாவே, அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும் அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும் எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர். அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும். நான் அவர்களுடைய பாடலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடிக்கு அவர்களை அழித்து விடுவீர். புலம்பல் 4. ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. ஐயோ, தங்கத்துக்கோப்பான விலையேறு பெற்ற சியோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண் பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. திமிங்கலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்திலுள்ள தீ குருவியை போல் குரூரமாயிருக்கிறாளே. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல் வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பாரில்லை. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்து கொள்ளுகிறார்கள். கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தியின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதாயிருக்கிறது. அவளுடைய நசரேயர் உறைந்த மழையை பார்க்கிலும் சுத்தமும் பாலை பார்க்கிலும் வெண்மையும் பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும் இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமாயிருந்தார்கள். இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று. வீதிகளில் அறியப்பட்டார்கள். அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று. பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாயிருக்கிறார்கள். அவர்கள் வயலின் வரத்து இல்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள். இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. என் ஜனமாகிய குமாரத்தின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின. கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கிர கோபத்தை ஊற்றி சியோனில் அக்கினியை கொளுத்தினார். அது அதின் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது. சத்ருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். அதன் நடுவில் நீதிமான்களின் இரத்தத்தை சிந்தின. அதன் தீர்க்கதரிசிகளின் பாவங்களினாலும் அதன் ஆசாரியர்களின் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்தது. குருடர் போல வீதிகளில் அலைந்து ஒருவரும் அவர்கள் வஸ்திரங்களை தொடக்கூடாதபடி இரத்தத்தால் கரைப்பட்டிருந்தார்கள். விலகுங்கள், தீட்டுப்பட்டவர்களே, தொடாமல் விலகுங்கள், விலகுங்கள் என்று அவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள். மெய்யாய் பறந்தோடி அலைந்து போனார்கள். இனி தங்கி தரிக்க மாட்டார்கள் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்பட்டது. கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது. அவர்களை இனி அவர் நோக்கார். ஆசாரியருடைய முகத்தை பாராமலும் முதியோரை மதியாமலும் போனார்கள். இன்னும் எங்களுக்கு சகாயம் வருமென்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்திருந்ததினாலே
எங்கள் கண்கள் பூத்து போயின. ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள். எங்கள் முடிவு சமீபித்தது. எங்கள் நாட்கள் நிறைவேறி போயின. எங்கள் முடிவு வந்துவிட்டது. எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகுகளை பார்க்கிலும் வேகமாயிருந்தார்கள். பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள். வனாந்தரத்தில் எங்களுக்கு பதிவிருந்தார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாயிருந்தவனும் அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டான். அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தோமே. ஊத் தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியே, சந்தோஷித்து கழிகூறு. பாத்திர முன்னிடத்திற்கும் தாண்டி வரும். அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய். சியோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போகவிடார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார். உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். புலம்பல் 5. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புறதேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின. திக்கற்றவர்களானோம். தகப்பன் இல்லை. எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள். எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். எங்கள் விறகு விலைக்கிரயமாய் வருகிறது. பார சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. நாங்கள் உழைக்கிறோம். எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அப்பத்தால் திருப்தியாகும்படி எகிப்தியருக்கும் அசீரியருக்கும் எங்களை கையளித்தோம். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள். எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பாரில்லை. வனாந்தரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் பிராண மோசத்துக்கு ஏதுவானவர்களாய் எங்கள் அப்பத்தை தேடுகிறோம். பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல் கருத்து போயிற்று. சியோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள். பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள். முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை. வாலிபரை எந்திரம் அரைக்க கொண்டு போனார்கள். இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள். முதியோர்கள் வாசல்களில் உட்காருகிறதும் வாலிபர் கிண்ணரங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று. எங்கள் இருதயத்தின் கழிகூறுதல் ஒளிந்து போயிற்று. எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோமே. அதனால் எங்கள் இருதயம் பலட்சயமாயிற்று. அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. பாழாய் கிடக்கிற சியோன் மலையின் மேல் நரிகள் ஓடி திரிகிறது. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். தேவரீர், என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன? கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ? எங்கள் பேரில் கடும் கோபமாயிருக்கிறீரே.